ஐபிஎல் தொடருக்கு இன்னும் சரியாக ஒரு வாரம்தான் மீதம் இருக்கின்றது இவ்வாறு இருக்கையில் இந்த பஞ்சாப் கிங்ஸ் அணி இம்முறை கிண்ணத்தை கைப்பற்றுமா என்பது தொடர்பாகத்தான் இந்த வீடியோ ஐபிஎல் ஆரம்பத்திலிருந்து விளையாடி வருகின்றது பஞ்சாப் கிங்ஸ் அணி ஆனால் இதுவரைக்கும் ஒரு தடவை கூற அந்த அணி கிண்ணத்தை கைப்பற்றியதாக இல்லை இவ்வாறு இருக்கையில் இந்த நீண்ட கால காத்திருப்பு இம்முறை முடிவுக்கு வருமா சிகர் தவானினுடைய தலைமையின் கீழ் என்று கேட்டால் அதற்குரிய பதிலை தர வேண்டியவராக தவான் தான் இருக்கின்றார் பஞ்சாப் கிங்ஸ் அணியில் சிறந்த வெளிநாட்டு வீரர்கள் இருக்கின்றார்கள் சாம் கரன் லிவிங்ஸ்டன் ரபாடா பானுக ராஜபக்ஷ சிகண்டர் ரசா பேஸ்டவ் என்று சொல்லி மிகச்சிறந்த வெளிநாட்டு வீரர்கள் இருக்கின்றார்கள் இவர்களில் இந்த சாம் கரனை கிட்டத்தட்ட பதினெட்டு தசம் ஐந்து கோடிக்கு பஞ்சாப் அணி ஏலத்தில் எடுத்தது ஒட்டுமொத்தமாகவே சிறந்த வெளிநாட்டு வீரர்களை ஏலத்தில் எடுத்து விடுவது என்பதில் பஞ்சாப் கிங்ஸ் அணி இந்த ஏலம் நடைபெறுகின்ற போது அதீத கவனம் செலுத்தியது அதனுடைய விளைவையும் காணக்கூடியதாக இருந்தது ஆனால் இந்த வெளிநாட்டு வீரர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் இந்திய வீரர்களை கொள்வனவு செய்வதில் கொடுத்ததா என்று கேட்டால் அதற்குரிய பதில் இல்லை என்பதுதான் சிக்கர் தவான் ராகுல் சாகர் ஜிடிஷ் சர்மா ரிஷி தவான் ஹஸ்தீப் சிங் இப்படித்தான் அதை சொல்லிக்கொள்ளும்படியான மிகச்சில இந்திய வீரர்கள் தான் அந்த அணியில் இருக்கின்றார்கள் மற்றும்படி தேசிய அனுபவம் வாய்ந்த வீரர்கள் எவரும் இல்லை இவர்களிலும் இந்த ஸ்ரீப் சிங் மிகவும் இளமையான வீரர் தவான் தற்போது இந்திய அணியில் இல்லை எனவே ஒரு இந்திய வீரர்களில் பல வீரர்களை தெரிந்துதான் இந்த அணியை கட்டமைத்திருக்கின்றது பஞ்சாப் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணியினுடைய பிளேயிங் லெவன் எவ்வாறு அமையும் என்று பார்த்தால் தவான் பேஸ்டவ் இருவரும் ஆரம்ப வீரர்களாக களமிறங்குவார்கள் அடுத்த இடத்தில் லியாம் லிவிங்ஸ்டன் களமிறங்குவார் பின்னர் ஷாருக் கான் சாம் கரன் ஜிதிஷ் சர்மா ஹர்பீத் சிங் ரபாடா ரிஷி தவான் ராகுல் சஹர் ஹஸ்டீப் சிங் என்றவாறாக இந்த அணி கட்டமைக்கப்படும் இப்போது ஒரு சிக்கல் என்னவென்றால் இந்த பேஸ்ட் டவ் ஐபிஎல் தொடரில் கலந்து கொள்வதற்கு இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை அவர் இங்கிலாந்து கிரிக்கெட் சபையால் விடுவிக்கப்படவில்லை ஒரு தகவல் வருகின்றது அதைவிட தனிப்பட்ட காரணங்களால் தான் அவர் விலக இருக்கின்றார் என்று சொல்லி இன்னும் ஒரு தகவல் வருகின்றது எனினும் அவருடைய பங்கு பெற்றால் இன்னும் முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை பெரும்பாலும் பங்கு பெற்றலாம் பங்கு பெற்றாமல் விடவும் வாய்ப்பு இருக்கின்றது இவ்வாறு இருக்கையில் அவருடைய இடத்திற்கு யாரை பிளேயிங் லெவனுக்குள் தவான் கொண்டு செல்வார் என்று கேட்டால் சிறந்த ஒரு தெரிவாக இலங்கை வீரர் பானுக இருப்பார் கடந்த தொடரில் பானுக ராஜபக்ச சிறப்பாக விளையாடினார் ஒரு சில ஆட்டங்களில்தான் அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டன அதிலும் ஆரம்ப வீரராக களமிறங்கி மிகச்சிறந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் பஞ்சாபை சிறந்த இன்னிங்ஸை கட்டமைக்கும் வகையில் உதவினார் எனவே அவருக்கு வாய்ப்புகளை வழங்கி பார்க்கலாம் தவான் தன்னுடன் ஆரம்ப வீரராக அவரை கொண்டு கொண்டு களமிறங்கலாம் இங்கே சிக்கல என்னவென்றால் தவானும் ஒரு இடதுகை வீரர் பானுக ராயபக்சவும் ஒரு இடதுகை வீரர் எனவே வலதுகை வீரர் ஒருவரை கொண்டு களமிறங்குவதற்கு தவான் திட்டமிடப்படும் பட்சத்தில் ஆரம்ப வீரராக லிவிங்ஸ்டன் களமிறங்குவார் மூன்றாம் இடத்தில் பானுவர் ராயபக்ஷ களமிறங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன எல்லாவற்றையும் கூட இந்திய தேசிய அணி தெரிவுக்குள் ஷிகர் தவான் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகின்றார் எனவே அவர் மீண்டும் தேசிய அணைக்குள் தெரிவு செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த ஐபிஎல் தொடரில் சிறப்பாக விளையாட வேண்டும் தவானை மிஸ்டர் ஐசிசி ஈவெண்ட்ஸ் என்று சொல்லி அழைப்பார்கள் அதாவது உலக கிண்ண தொடராக இருக்கலாம் டி ட்வெண்ட்டி உலக கிண்ண தொடராக இருக்கலாம் இப்படி இந்த உலக கிண்ண தொடர்களில் அவருடைய ஆட்டம் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் இம்முறை இந்தியாவிலும் ஒரு உலக கிண்ண தொடர் நடைபெறவிருக்கின்றது இந்த ஐபிஎல் தொடரின் பின்பு எனவே சிறப்பாக தவான் விளையாடுகின்ற பட்சத்தில் அவர் உலக கிண்ணத்துக்கான இந்திய அணியில் இடம் பிடிப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக அதிகமாக இருக்கும் ஒரு வாழ்வா சாவா நிலையில் தான் தவான் இந்த தொடரை எதிர்கொள்கின்றார் எவ்வாறு இந்த பலவீனமான இதர இந்திய எல்லாம் ஒன்று திரட்டி பஞ்சாப் அணிக்கு கிண்ணத்தை நோக்கிய பயணத்தை வலுப்படுத்தப் போகின்றார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி